ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் வித் ஃபிரஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 3ல ராகுல் தாத்தா செஞ்ச எக் மசாலா. இந்த எக் மசாலா சாதம், சப்பாத்தி இந்த ரெண்டுக்குமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இதை மிக்சியில் போட்டு இப்போ கரகரப்பாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரெண்டு பொடியாக நறுக்கின தக்காளியையும் சேர்த்துக்கிறலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போதான் கிரேவி கெட்டியாக வரும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். இலகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள். இது 2 மினிட்ஸ் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. இப்போ கட்டியான தயிரை ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அப்படியே சிம்மில் 2 மினிட்ஸ் வைங்க. இப்போ நம்ம அவுச்ச முட்டையை கத்தியால் கீறிக்கிறோம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளக்க போகும். நீங்கள் ஹாஃப் ஹவோட கட் பண்ணி போட்டுக்கிறலாம். இப்போ அரைச்ச ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கசூரி மேத்தி, கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிருங்க. Thank you for watching. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.